முருகாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 400. இந்த பாடல் பொதுப்பாடல் வரிசையில் வருது. புத்தகத்தில் ஏட்டில் தீட்டி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை குருஜி நமக்கு அபோகி ராகத்தில் அங்கதாளம் 9 அக்ஷரத்தில் சொல்லி கொடுத்துருக்கார். இந்த பாடலில் வழக்கம் போல் இது சின்ன பாடல், 8 வரி பாடல், கடுக உடைச்சி அதுக்குள்ளே 7 கடல் விஷயத்தை சொல்லக்கூடியது திருக்குறள் அப்படின்னு. அது மாதிரி இந்த 4 வரி பாடலில் எத்தனையோ விஷயத்தை ரொம்ப அருமையாக சொல்கிறார் அருணகிரிநாதர். இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்ப்போம். புத்தகத்தில் ஏட்டில் தீட்டி முடியாது, பொற்புற கூட்டி காட்டி அருள் ஞான வித்தகப்பேற்றை தேற்றி அருளாலே மெத்தன கூட்டி காக்க நினைவாயே. முருகா நீ என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்குறார். ஆனால் எப்படி எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னா, எனக்கு அந்த உயர்ந்த ஞானத்தை நீ கொடுக்கணும், அந்த ஞானத்தை நான் அடையிறதுக்காக என்னை மெத்தனை காப்பாத்து, ரொம்ப ஜாக்கிரதையாக என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு கேட்குறார். மெத்தனை காத்து, அது அந்த ஞானம் புத்தகத்தில் ஏட்டில் தீட்டி தெரியாது. அந்த உயர்ந்த ஞானமானது வெறும் புஸ்தகங்களை படிக்கிறதுனால, ஏட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் படிக்கிறதுனால, அதனால் வந்து எழுதுறதுனாலையோ அந்த உயர்ந்த ஞானம் கிடைக்குமா அப்படின்னா அது வராது. அந்த இதில் எல்லாம் அடங்காத பேர் உண்மை அது. அந்த பர ஞானத்தை, உயர்ந்த ஞானத்தை பொற்புற கூட்டி காட்டி அருள், நான் சிறக்கும்படியாக, நான் பெருமை பெறும்படியாக, பொற்புற எனக்கு அந்த சிறப்பு கிடைக்கும்படியாக கூட்டி என்னை சேர்த்துக்கோ, உன்னோட சேர்த்து என்னை ஒன்னில் ஒருத்தன்னு தெரிஞ்சது அது மாதிரி என்னை சேர்த்து வச்சுக்கோ, எனக்கு அந்த ஞான வித்தை இதனை எனக்கு நீ சொல்லிக் கொடு. ஞான வித்தக பேற்றை தேற்றி அருளாலே, தேற்றி இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல அப்படியே எனக்கு காமிச்சுடுன்னு சொல்லலை, என்னை ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்று, மெத்தனை காத்து, அதுக்கப்புறம் தேற்றி அருள், இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எனக்கு சொல்லி கொடு. தேற்றி அருளாலே மெத்தனை கூட்டி காக்க நினைவாயே, இந்த ஞானம் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். அந்த ஞானத்தை நான் அடைகிற வரைக்கும், அருள் ஞான வித்தக பேர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ என்னை காப்பாற்ற வேண்டும். அந்த ஞானம் கிடைச்சிடுச்சுனா நான் உன்னோடு உன்னில் ஒன்றாக கலந்துருவேன், நீ வேறனாது இருக்க நான் வேறனாது இருக்க நிலை வந்துடும். அது வரத்துக்கு முன்னால் அந்த ஞானத்தை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீ தான் எனக்கு இந்த பேற்றை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். என்ன, நீ ரொம்ப ஜாகிரதையாக மெத்தனை காத்து நினைவாயே, அதற்காக நீ அருள் புரிவாயே. தத்தை புக்கு ஓட்டி காட்டில் உறைவாளை சர்க்கரித்து ஏத்தி கீர்த்தி பெறுவோனே, கைத்தலத்தி குப்பு கைத்தலத்து ஈ குப்பு ஆர்த்து நுழையாத கற்பகத்தோப்பு காத்த பெருமாளே. தத்தை, தத்தைனா கிளி, புக்கு ஓட்டி காட்டில் உறைவாளை, அந்த வந்து பயிரை மேய வருகின்ற அந்த கிளிகளை பறவைகளை ஓட்டி விரட்டி காட்டில் வாழ்கின்ற வள்ளி, காட்டில் உறைவாள், உறைவாள்னா வாழ்கிறவள், உறைதல் அப்படின்னா இருக்கிறது, உறைவாள் அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற அந்த பெண், காட்டில் அந்த கிளிகளை ஓட்டி கொண்டு இருக்கின்ற வள்ளி பிராட்டியை
சற்கரித்து ஆட்கொண்டு ஏத்தி அவளை புகழ்ந்து கீர்த்தி பெறுவோனே, அதனால் பெருமை பெற்றவனே. முருகன் அவ்வளவு அழகா சொல்றாரு. அவர் தானே வந்து ஜீவாத்மாவை ஆட்கொண்டார் இல்லையா? வள்ளிங்கிறது ஜீவாத்மா தானே, ஜீவாத்மாவை தானே வந்து ஆட்கொண்டா. அவ என்ன பண்ணினா, அவ வந்து கல் எரிஞ்சு கவன் கல் எரிஞ்சு அந்த பறவைகளை எல்லாம் ஓட்டினா. வாரியான சுவாமிகள் இதை ரொம்ப அழகா விளக்குவார். அதாவது மனசுல இந்த பண்படுத்தி, மனசை பண்படுத்துறதுன்னா இந்த ராஜசம் தாமசம் இந்த மாதிரியான முக்குணங்களையும் கண்ம மலங்களை எல்லாம் நீக்கி மனசை பண்படுத்தி அதில் ஞானம்ங்கிற பயிரை வளர்க்கறது. ஞானம்ங்கிற திணைப்பயிரை வள்ளி வளர்த்து கொண்டிருந்தாள். ஞானம்ங்கிற பயிரை வளர்க்குற போதும் அந்த காம குரோதங்கள் என்கிற ஆசைகள் மாயைகள் பறவை ரூபத்தில் வந்து அந்த பயிரை மேய வருகிறது, பயிரை சாப்பிட வருது. அந்த காம குரோதாதிகளால் பயிரை மேய வருகின்ற அந்த பறவைகளை தன் கையில் இருக்கின்ற கவன் கல்களால் அவள் விட்டு எரிகிறாள், விரட்டுகிறாள். அந்த கவன் கல்ல இருக்கிற கவன் கல் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கல்ங்கிறது இறைவனுடைய திருநாமங்கள் பக்தி என்கிற கவன். அந்த பறவையெல்லாம் விரட்டுறதுக்கு அவர் வந்து ஒரு கேட்டபல்ட் யூஸ் பண்ணுறா. அந்த கேட்டபல்ட் என்ன அப்படின்னா அதுதான் பக்தி. அந்த கேட்டபல்ட்டில் யூஸ் பண்ணுற அந்த கல் எது அப்படின்னு கேட்டால் அந்த கல் வந்து இறைவனுடைய நாமங்கள். அதை தான் பண்ணின்னு இருக்காளாம் வள்ளி. இந்த வள்ளி திணைப்புணம் காக்கிறதுங்கிறது இந்த தத்துவத்தில் தான் இருக்கு. இவர் முதல் வரியில் சொல்கிறாரு இல்லையா, எனக்கு அந்த ஞானப்பேற்றை கொடு அப்படின்னு. நீ வந்து ஞானப்பேற்றை கொடுத்த ஜீவாத்மாக்களுக்கு ஞானப்பேற்றை தானே வந்து சற்கரித்து ஆட்கொண்டார், அதன் அதுதான் உனக்கு பெருமை. நீயே வந்து வள்ளியை அழைத்து கொண்டது தான் உனக்கு பெருமை. அது அதனால நீ என்னை அந்த உயர்ந்த ஞானத்தை அடைவதற்கு அருள் புரி. ஏன்னா நீ வந்து அந்த வள்ளி பிராட்டியை ஆட்கொண்டவன். அந்த வள்ளி பிராட்டி உன்னுடைய நாமம் என்கிற கற்களால் பக்தி என்னும் கவன் கல் கவன் எரியினால அந்த பறவைகளை காம குரோதங்களை ஜெயித்தவள். அந்த வள்ளியை பற்றி சொல்கிறாருங்க. தத்தை புக்கு ஓட்டி காட்டில் உறைவாளை சத்கரித்து ஏத்தி கீர்த்தி பெறுவோனே, கைத்தலத்து ஈ குப்பு ஆர்த்து நுழையாத கற்பகத்தோப்பு காத்த பெருமாளே. கற்பகத்தோப்புனா கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் இருக்கின்ற தேவலோகம். அந்த கற்பக விருட்சம் இருக்கின்ற தேவலோகம் எப்படின்னா, கைத்தலத்து ஈ குப்பு. ஈ குப்புனா ஈக்களின் கூட்டங்கள். ஈக்களின் கூட்டங்கள் நுழைய முடியாத அந்த கற்பகத்தோப்பு, அதாவது தேவலோகத்தில் இருக்கின்ற தேவலோகத்தை காப்பாற்றிய முருகப்பெருமானே. முருகப்பெருமான் தேவலோகத்தை காப்பாற்றியதை சொல்கிறாருங்க. கற்பகத்தோப்பு காத்த பெருமாளே. அந்த கற்பகத்தோப்பு ஈக்களின் கூட்டங்கள் எல்லாம் நுழைய முடியாத கற்பகத்தோப்பு. ஏன்னா அப்படி சொல்கிற போது அது வந்து பூமியில் இருக்கிறது இல்லை, தேவலோகத்தில் கற்பக விருட்சங்கள் நிறைந்தது. கற்பக விருட்சங்கள் பல விதமான கற்பக விருட்சங்கள் உண்டு. 7 விதமான கற்பக விருட்சங்கள் உண்டு. விதவிதமான ஆபரணங்களை கொடுக்கக்கூடியது, விதவிதமான பழங்களை கொடுக்கக்கூடியது. கற்பக விருட்சம்னாலே மனசில் நினைச்சதை கொடுக்கக்கூடியது தான் கற்பக விருட்சம். கற்பக விருட்சம் தோன்றியது பார்க்கடல் மந்தனத்தின் போது. அந்த கற்பக விருட்சம் கற்பகத்தோப்புன்னு சொன்னால் அது வந்து தேவலோகத்தில் இருக்கு. அந்த தேவலோகத்தில் தேவலோகத்தை காப்பாற்றிய முருகப்பெருமானே, சூரபத்மர்களை அழித்து அந்த தேவலோகத்தை காப்பாற்றிய பெருமாளே, நீ
எனக்கு புத்தகத்திலும் ஏட்டிலும் சொல்ல முடியாத, எழுத முடியாத, அதனால் அறிய முடியாத அந்த உயர்ந்த ஞான வித்தகத்தை, ஞானத்தை எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு இந்த பாட்டில் கேட்குறேன் முருகாச்சரணம்.